நடுவரவர்களே, இன்று புரண்டறுதல் எந்தளை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. சொல்லுச்சா இல்லையா? சங்க இலக்கியம் அம்மாவே சொன்ன, சான்றோன் ஆக்குவது, ஒரு மனிதனை உயர்ந்த மனிதனாக மாற்றுவது, வளர்ச்சி அடைய செய்வது யாரு? சங்க இலக்கியம் சொல்கிறது தந்தைதான். நடுவரவர்களே, தாய் பாசத்தை பொழிகிறாள், அன்பை ஊட்டுகிறாள், ஒன்னும் மாற்றுக்கிறது இல்லை எனக்கு, உண்மைதான். ஆனா ஐன்ஸ்டைன் சொல்ற மாதிரி, ஒரு கப்பல் கரையிலே நின்றதென்றால் மிக பாதுகாப்பாக இருக்கும், ஆனால் அது கரையிலே நிறுத்தப்படுவதற்காக தயாரிக்கப்பட்டது அல்ல. அதனுடைய பிறப்பின், அதனுடைய படைப்பின் நோக்கம் என்பது கடலுக்குள்ளே பயணிப்பதற்காகத்தான். அன்னை கொடுக்கிற அன்பு பாதுகாக்கும், தந்தை கொடுக்கிற அறிவு இருக்கிறது இல்லையா, அதுதான் மனிதனை வளர்ச்சி பாதையை, வளர்ச்சியை நோக்கி நகர்த்தும். இதுதான் உண்மை. தந்தை என்பவனை ஏன் அங்க இவ்வளவு உயர்த்தி சொல்றோம்? தந்தை அனுபவங்களினுடைய பொக்கிஷம், அனுபவங்களை தேடி தேடி சேர்க்கிறான் தந்தை. அந்த அனுபவங்களை பிள்ளைகளுக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுக்கிறான். அதனால அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியுது? நீங்க யாரையோ பத்தி எல்லாம் சொன்னாங்க, தந்தையால் உருவாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களான்னு. உலக அரங்கிலே இந்தியாவுக்கு பதம் கிடைக்குமான ஒலிம்பிக் போட்டியில பாத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் போனா ஒவ்வொருத்தரும் பதக்கம் வாங்கல பதக்கம் வாங்கலன்னு வந்துட்டு இருந்தா, திடீர்னு ஒரு பெண் மகள் இந்தியாவினுடைய மானத்தை நிலைநாட்டுகிற வகையிலே பதக்கத்தை வாங்கி விட்டு பதக்கத்தை தூக்கி காட்டி வந்து நின்றாள். அவளை பார்த்து கேட்டார்கள், அம்மா நீ என்னம்மா இவ்வளவு வித்தியாசமான ஒரு போட்டியில பதக்கம் வாங்கிக்கிறையே, பெண்கள்னு சொன்னா இறகு பந்தாடுவாங்க, பெண்கள்னு சொன்னா ரிங்கு வீசுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம், நீ என்னம்மா மல்யுத்தத்துல வாங்கிட்டு வந்திருக்கிறையே பதக்கத்தை என்று கேட்டார்கள். அவள் சொன்னார், இந்த பதக்கத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக எனது தந்தை தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டான், அவனால் முடியவில்லை. அந்த தந்தை தனக்கு பிறந்த மகள்களை உலக அரங்கிலே கொண்டு வர வேண்டும் என்று வேலை செய்தான். ஒரு பெண் மல்யுத்தத்திலே வாங்கினாள் இந்தியாவுக்காக பதக்கம். அப்போ ஒரு தந்தை என்பவன் தான் கற்ற வித்தைகளை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிறான். இதுதான் உண்மை. நடுவரவர்களே, தாய் ஒருத்தி இதயத்தோடு ஒரு குழந்தையை அணைத்துக் கொள்ளுகிற போது அந்த குழந்தைக்கு அன்பு பரிமாறப்படுகிறது, கனிவு கொடுக்கப்படுகிறது. ஆனால் தந்தை அந்த குழந்தையை தோல் மீது ஏற்றி உட்கார வைக்கப்படுகிற போது அவனுக்கு ஒரு புதிய உலகம் காட்டப்படுகிறது. அந்த புதிய உலகம் தந்தை பெற்ற அனுபவ உலகத்தை தாண்டி மேலே இருக்கிற உலகம். நான் நடந்த ஒரு காட்சியை உண்மை பிரகாரம் இங்க பதிவு செய்கிறேன். ஒரு பெண் போராடி கொண்டிருக்கிறாள், போராட்ட காலத்தில் இருக்கிற ஒரு அம்மா அப்பா வந்தாங்க. அம்மா நேரா போகணும்னு என்ன கேட்டாங்க தெரியுமா? சாப்பிட்டியா சாமி? சாப்பிட்டுக்கியா? சாப்பாடெல்லாம் கிடைக்குதான்னு கேட்டாங்க. அப்பா வந்து பெண் மகளிடம் என்ன சொன்னார் தெரியுமா? சோரே இல்லாம செத்தாலும் சரி சாமி, வீட்டுக்கு ஜெயிக்காம வந்துடக்கூடாது. இதுதான் அப்ப நடுவரவர்களே, பிராகிரஸ் கார்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்துல. நானே கொடுத்துருக்கேன், பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் இருந்திருக்கிறேன் நான். ப்ராகிரஸ் கார்டு கொடுக்குற அன்னைக்கு அம்மா வந்துச்சு, என்ன தெரியுங்களா சொல்லு எங்ககிட்ட? சார் நல்லா தானுங்க சார் படிக்கிறான், காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சுக்கிறானுங்க சார், 5 மணிலிருந்து படிச்சுட்டே தானுங்க சார் இருக்கிறான், மார்க்கே வரமாட்டேங்குதுங்க சார். நான் வந்து இயற்பியல் பிசிக்ஸ் எடுக்கிற வாத்தியார், இந்த அம்மா சொல்லுங்க, இந்த கணக்கு வாத்தியார் சரியில்லைங்க சார். ஏன் குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது அம்மானால? அப்பா என்ன சொல்லுவார் தெரியுங்களா? வந்தார்னா கண்ணு ரெண்டை விட்டுருங்க, தோலை உரிச்சு போடுங்க. இந்த பைய படிக்கிறது இல்லைங்க எனக்கு தெரியுங்க, இவன் நைட்டு படுத்து தூங்குடா 11 மணிக்குன்னா 11 மணிக்கு படுத்துட்டு என்றான்னு பார்த்தா பெச்சிருக்குள் லைட் எரியுதுங்க, பெச்சிருக்குள் எப்படி லைட் எரியும், போன் உள்ள வச்சுட்டு மெசேஜ் அனுப்பிட்டுறானுங்க, இவன் படிக்கிறது இல்லைங்க சொல்றாரு. அப்பா கண்டிக்கிறாரு. சொல்லிட்டு என்ன செய்வார் தெரியுமா? அப்பா நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது, நிறைய பிள்ளைகள் அப்பாக்களை பெரிய முரடர்களாக ரவுடிகளாக நினைத்து விடுகிறார்கள், அவர்கள் நாயகர்கள். நீங்கள் இவர்கள் இந்த குழந்தைய வகுப்புக்கு அனுப்பிட்டு அந்த அப்பா தனியா வந்து சொல்லுவாரு, பாத்துங்க சார் ரொம்ப அடிச்சு போடாதீங்க, எப்படியாவது படிக்க வைங்க சார், ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரட்டு, எத்தனையோ கால கூலி வேலை செஞ்சுட்டோம் சார், சிரமப்பட்டோம் சார், கஷ்டப்பட்டோம்ங்க, இந்த பையனாவது நல்லா இருக்கணும் சார்னு சொல்லிட்டு போற எத்தனையோ தகப்பன்களினுடைய கண்ணீரை ஆசிரியர்களாக இருந்து நாங்கள் பார்த்தோம். மாதா பிதா குரு தெய்வம், ஐயா சொல்றாரு, எதிரணி தலைவர் எங்கள் பெருமரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் அவர்கள் சொன்னார், மாதா பிதா குரு தெய்வம். பாத்தியா, பிதா ரெண்டாவது இருக்குது, அது அப்படி இல்ல அர்த்தம். மாதா அன்பின் வடிவம், ஆசிரியன் அறிவின் வடிவம். அன்பு அதிகமானாலும் தராசத்துக்கு கீழே போயிரும், அறிவு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாலும் தராசத்துக்கு கீழே போயிரும். ரெண்டையும் சமப்படுத்தி பிடிப்பதற்காக, அன்பையும் அறிவையும் சமப்படுத்துவதற்காக இரண்டு தட்டுக்களுக்கு இடையிலே பிதா அப்பா என்று கொண்டு வந்து வைத்தான் பாருங்கள், அதுதான் அதற்கு மிகுந்த தத்துவம். நடுவரவர்களே, அறம் இருக்கிற வாழ்க்கை மட்டுமே இருக்கும் என்று சொன்னால் அம்மாவின் அன்பும் பாதுகாப்பும் போதுமானது. ஆனால் அறமற்ற வாழ்க்கை சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அந்த அறமற்ற சூழலை புறங்காணுவதற்கு தகப்பன் கொடுக்கிற தைரியமும் தகப்பன் கொடுக்கிற அறிவும்
மிக மிக தேவையானது என்பதுதான் எங்களுடைய நடுவரவர்களிடம் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்பது. இங்கே தாய் தகப்பன் இருவரில் யார் உயர்ந்தவர் என்று நாங்கள் வாதிட வரவில்லை, அது எங்கள் நோக்கமும் இல்லை. இரண்டு பேரும் சமமானவர்கள். இன்னும் சொல்ல போனால் அன்பில் அரவணைப்பில் தாய் தந்தையை விட உயர்வானவள் என்பதிலே எனக்கு மாற்றுக்கருத்தில்லை. பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை செய்பவர் தகப்பன் தான், தந்தை தான் என்பதை நான் ஆணித்தரமாக பதிவிட விரும்புகிறேன். அதற்காக பெரிதும் துணை புரிபவர், வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிபவர் தந்தையே என என் வாதத்தை பதிவு செய்து